தகுதியற்ற ராஜா, நீ எங்கிருந்து வந்தாய்? எவ்வளவு காலகட்டம் நீ இந்த திராவிட இயக்கத்திலே நீனும் உன் தந்தையாரும் பணியாற்றினீர்கள்? ஒரு விஷயத்தை நான் உண்மையை சொல்ல வேண்டும். கரையான் புற்றுக்குள் கருணாகம் புகுந்த பழமொழி என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அது ஒன்று, திராவிட இயக்கம் உருவாவதற்கும் நீதி கட்சி உருவாகிய போது அதை பாடுபட்டதும் எனது வேளாளர் சமூகம் ஆகிய உட்பிரிவுகளான முதலியார், பிள்ளைமார், வெள்ளாளர்கள் என்பதனை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இந்த வரலாறு நிறையா பேர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அண்ணாதுரை அவர்கள் திமுக வளர்த்த போது புடா சட்டத்திலும் விசா சட்டத்திலும் கைதாகி இரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அடிபட்டு சிறை சென்றவர்கள் வேளாளர் பெருமக்களே அதிகமான பேர். எனவேதான் சொல்வார்களாம், திமுக முதலியார் பிள்ளைமார் கட்சி என்று அன்றைய காலகட்டத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இது வாய்மொழி சொல். இது தெரிந்தால், உனக்கு தெரியாவிட்டால் விசாரித்துக்கொள். இன்னொரு விஷயம், நான் கருத்தை பதிவு செய்ய கலப்பட்டுள்ளேன். முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடன் இருந்த நமது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்த மாதவன் ஐயா அவர்களை கடைசி வரை உறுதுணையாக வைத்திருந்தார். மாதவன் கோப்புகளை பார்த்து விட்டார் என்றால் கருணாநிதி கையெழுத்தை மட்டும் போடுவார் என்பது இது உலகறிந்த விஷயம். எனவே பிள்ளைமாரை மதிக்க தெரிந்தவர் உன் தலைவன். இன்னொரு விஷயம், பிடிஆர் பழனிவேல் ராஜனுடைய உயர்வு பண்பு, அவருடைய வாழ்க்கை தரம் அனைத்தும் டாக்டர் கலைஞருக்கு தெரியும். எனவே மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் டாக்டர் ஐயா மதிப்பிற்குரிய பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு உன்னுடைய தலைவர் கொடுத்தார் என்பது உலக வரலாறு. அதே போன்று டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு நாள் இரவிலே மேயர் முத்து பிள்ளையை வரச்சொல்லி நெடுஞ்செழியனிடம் சமாதானம் பேசியது இந்த பிள்ளைமார் சமுதாயம் தான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எனவே நான் முன்பு சொன்ன பழமொழி போல, நாங்கள் வளர்த்த இயக்கத்திலே இன்று நீ வந்து கொண்டு இருந்து எங்களை பிள்ளைமார் சமுதாயம் பாபுசியை தூக்கிக்கிட்டு இருக்குன்னு அது பிள்ளைமார்னு கூட உங்களுக்கு சொல்ல தெரியல. தமிழ் வளர்த்த திமுகனு பெருமையாக மேடைக்கு மேடை பேசியிருக்கீங்க, உனக்கு தமிழே பேச தெரியல. பிள்ளை மாறுன்னு சொல்கிறத புள்ளமாறுன்ற அந்த அளவுக்கு நீ வந்து ஒரு தகுதி இல்லாத ஆள், பேச தெரியாத ஆள், ஒரு ஒரு மேடை கிடச்சிருச்சு, மைக்கு கிடச்சிருச்சு, அந்த இடத்துல எதையாவது ஒன்று பேசணுன்றக்காக நீங்கள் பேசிக்கிட்டீங்க. நாங்களே வந்து ஏற்கனவே வேளாளர் பெயரை இழந்ததற்கு அனைத்து அரசியல் கட்சியும் நம்மளை பழி வாங்கி விட்டது என்று மிகப்பெரிய ஒரு கொதிப்பில் இருக்கின்றோம். அந்த கொதிப்பு போன சட்டமன்றத்தில் எடப்பாடி தூக்கி எறியப்பட்டார். இப்பொழுது வாகுசியை பற்றி தரைக்குறைவாக நீ பேசியிருக்கிறாய். அதை இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஸ்டாலின் செவி மடுக்க கேட்டு அதற்கு மறுப்பு தெரிவிக்காமலும் உன்னை மன்னிக்க கேட்க சொல்லாமலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது வரக்கூடிய பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும் என்பதனை நான் இறுதி எச்சரிக்கையாக சொல்கின்றேன். எனவே வாவுசி ஒரு சாதாரண மனித கிடையாது. உன்னுடைய பட்டியலை நீ வெளியிலே சொல்வதற்கு தயாராக இருக்கின்றாயா? வாவுசியினுடைய வாழ்க்கை வரலாறை விவாதம் செய்வதற்கு என்னை போன்ற எங்கள் சமுதாயத்தில் பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள், பேசக்கூடிய மேடை பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள், அறிவு கலைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் தேவையில்லை. நான் ஒரு ஆள் உன்னோட விவாதம் பண்ணிருக்காங்க ராஜா. உன் சார்பில் உன் கட்சியில் உன்னை பற்றி, உன்னுடைய வாழ்க்கை பற்றி, உன் வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்வதற்கு யாரை வேணாலும் அனுப்பிச்சுடு. ஒரு மேடைக்கெல்லாம் பொதுவான மேடையில் உட்காருவோம். வாவுசியோட வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையும் நாங்கள் ஒப்பிட்டு பேசுகிறோம். எந்த இடத்துலையாவது ஒரு துளி ஒரு படி நீ மேலே எழும்பிட்டினா கூட நாங்கள் நாயத்துக்கு நீதிக்கும் கட்டுப்பட்ட வேளாளர் சமூகம்ன்றத பதிவு செய்து நீங்கள் வாவுசியை விட ஒரு படி மேலே உன்னுடைய தகுதி உயர்வடைஞ்சிருச்சுன்னு சொல்லு. அந்த இடத்துல தூக்குப்பிடி செத்துக்கார். சவாலுக்கு நீ ரெடியாக இருந்தால் மேடையை ரெடி பண்ணு. வாவுசியோட வாழ்க்கை வரலாறையும் வாவுசியினுடைய வாழ்ந்த விதத்தையும் நாங்கள் ஒப்பிட்டு பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். தூஜி ஊழலில் உள்ள போன சிறை போன மீன் நீ வந்து ஐயா வாவுசியை பற்றி பேசுகிறதுக்கு எந்த அளவுக்கு தகுதியானாலும்னு எனக்கு சரியாக தெரியலை. இருந்தாலும் வேளாளர்கள் வந்து மற்றவங்களும் வந்து உயர்வாகவும் மதிப்பாகவும் பேசக்கூடியவங்க. அதனால் வந்து தகுதி மீறி தரம் மீறி உன்னை மாதிரியோ மற்ற உன் கட்சியில் இப்போ வந்து நிறையா பேர் கிளம்பிட்டீங்க. இந்த பிள்ளைமார் சமுதாயத்தை, இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை, வேளாளர் சமுதாயத்தை தரக்குருவாக பேசினோம்னா நம்ம வளர்ந்துடலாம்ன்ற ஒரு மாயக்கனவுல இருக்கீங்க. அந்த மாயத்திரை உடைக்க புறப்பட்ட படை இந்த படை, வெள்ளாளர் சமுதாயத்தினுடைய இளைஞர் படை. அதுவும்
அண்ணா சரவணன் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளாளர் படை தமிழ்நாடு முழுவதும் வீரகுண்டிகளும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையும் உண்டு பண்ணும். என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த சக தோழர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் வரக்கூடிய காலகட்டத்திலே வஉசி ஐயா அவனுடைய திருவுருவ படம் திருவுருவ சிலை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நிறுவப்படும் அதில் மாற்று கருத்து அல்ல. ஒரு விஷயம் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், தந்தை பெரியாரை பற்றி வஉசி பற்றி இவர் இழிவுபடுத்தியது போன்று பேசியிருக்கிறார். தந்தை பெரியார்